ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் மாநில அந்தஸ்து மீட்டெடுக்கப்படும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூறியுள்ளார். அங்கு சட்டப்பேரவை தேர்தல் 3 கட்டங்களாக நடைபெறவுள்ள நிலையில் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். ரம்பன் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் துணைநிலை ஆளுநரின் கீழ் மீண்டும் ராஜாவின் ஆட்சி நடப்பதாக சாடினார். சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியா கூட்டணியின் வெற்றி உறுதியாகிவிட்டதாக கூறிய ராகுல் காந்தி, ஆட்சி அமைந்தவுடன் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து மீட்டெடுக்கப்படும் என உறுதியளித்தார். முன்னதாக ஜம்முவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, லேட்டரல் என்ட்ரி மூலம் உயரிய பதவிகளுக்கு பணியாளர்களை நியமனம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டதாகவும், தொடர் அழுத்தம் காரணமாக அது திரும்ப பெறப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் பிரதமர் மோடி நாட்டு மக்களை பார்த்து பயப்பட தொடங்குகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், தேர்தல் முடிவுக்கு பிறகு பிரதமரின் செயல்பாடுகளில் அதிக மாற்றம் இருப்பதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்தார். இஸ்கோ ரிவர்ஸ் கர்னா ஹை ஆர் ஆப்கோ ஸ்டேட்ஹுட் தேனா ஹை.